பதிவில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. ஆரோக்கியமான மகிழ்ச்சியோடு இளமை அழகோடு இருக்க தற்சார்பு வாழ்க்கை சேனலில் இணைஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோஎன்சைம்னா என்ன, அந்த பயோஎன்சைமை வீட்டில் எப்படி சிம்பிளாக நம்ம வந்து செய்கிறது அப்படின்ற அந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு எழுதி காமிச்சு உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த ரேஷியோ எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. அப்படி இல்லைன்னா அந்த அளவு லிட்டர்ஸ் வந்து இந்த ப்ராப்பரான கண்டெய்னர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த அளக்கிறது, இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுறதுனால இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஒரு கண்டெய்னராக வேஸ்ட் பாட்டில்ஸ் இருந்தாலும் அந்த பாட்டிலில் நம்ம ஈஸியாக எப்படி வந்து பயோஎன்சைம் ரேஷியோ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத சிம்பிளாக நான் வந்து சொல்ல போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு வந்து பயோஎன்சைம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேர்லேயே உங்களுக்கு இருக்குது. பயோ அப்படின்னா உயிர் உள்ள அப்படின்னு அர்த்தம், லைஃப் இருக்குது அப்படின்னு அர்த்தம். என்சைம் அப்படின்னா அந்த ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு உந்து வேகம் கொடுக்குற ஒரு விஷயம், அதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னா அந்த ரியாக்ஷனை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஒரு பொருள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்சைம். ஸோ இந்த ரெண்டும் உள்ளே வந்து என்ன உயிர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ். இந்த பாக்டீரியாவும் இந்த என்சைமும் சேர்ந்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த பயோஎன்சைமை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு வந்து மாற்ற போகுது. இதை வந்து இப்போ சோப்புக்கு பதிலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து துணிகள் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம், பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணலாம், ஃப்ளோர் கிளீனராக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டெயின் ஏதாவது ரொம்ப இருந்துச்சு, நம்ம சமைக்கிற இடத்துல வந்து குக் பண்ணுற இடத்துல ரொம்ப ஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா அந்த கரையை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்டெயின்ஸு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த உயிர் இருக்கக்கூடிய இந்த பயோ அப்படின்றது லைஃபு, அது பாக்டீரியா. ஓகே, அதே மாதிரி என்சைம் அப்படின்றது இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனுக்கு பேர் தான் வந்து இந்த என்சைம். என்சைம்ஸில் நிறைய 4 types ஆஃப் என்சைம்ஸ் இருக்குது. இப்போ சப்போஸ் நம்ம ஆயில் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு லிப்பேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா செலுலேஸ் அப்படின்ற என்சைம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரோட்டீன் அப்படின்னா ப்ரோட்டியேஸ் அப்படின்ற என்சைம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 4 types ஆஃப் என்சைம்ஸ் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாக்டீரியா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்சைம். ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், பயோ என்சைம் அப்படின்னா இதுதான் மீனிங். ஸோ பயோ அப்படின்னா லைஃப் இருக்குன்னு அர்த்தம். அந்த லைஃப் என்ன அப்படின்னா பாக்டீரியா. ஸோ லைவ் பாக்டீரியா தான், உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவிலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது தான் என்சைம். அந்த என்சைம் என்ன பண்ணும் அப்படின்னா எதையாவது நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், இப்போ ஆயிலை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி லிப்பேஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த லிப்பேஸ் போய் அந்த பாக்டீரியாவுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த பாக்டீரியா என்ன பண்ணணும்னா அந்த ஆயில் கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸாக இருக்கிறத வந்து பிரேக் டவுன் பண்ணி சிம்பிளராக மாற்றும். ரொம்ப சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அந்த ஆயிலை வந்து அது சாப்பிட்டுரும், சாப்பிட்டு அது வந்து டைஜஸ்ட் பண்ணிடும். அந்த டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ரியாக்ஷனை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு இந்த என்சைம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கெமிக்கல் ரியாக்ஷனை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த என்சைம். ஸோ இதான் வந்து பயோ என்சைம். ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன். ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கக்கூடிய ஃபைனல் ப்ராடக்ட் பயோ என்சைம். இது வந்து கிளியர் லிக்விட். ஸோ மூணா பிரியும், நம்ம பயோஎன்சைம் பண்ணும்போது மூணா பிரியும். அதில் ஒன்று மேலே இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளியர் லிக்விடு, நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்லைமியாக இருக்கும், கீழே அடியில் இருக்கிறது நம்ம போடுற அந்த கிச்சன் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பல்ப் வந்து பல்ப் ஃபார்மில் ஃபார்ம் ஆகும். இப்போ பயோஎன்சைம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா வெல்லம் இல்லை கருப்பட்டி இல்லை வந்து கரும்பு சம்மந்தப்பட்ட சில இனிப்பு பொருள் தேவை. ரெண்டாவது என்ன அப்படின்னா தண்ணி. மூணாவது கிச்சனில் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்கள். வேஸ்ட் பண்ணக்கூடிய பொருட்கள்னால் ஏதோ ஒன்று நம்ம இப்போ ஆப்பிள் கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நடு சென்டர் பார்ட் வந்து சில பேர் வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த காம்பு அந்த மாதிரி சில எதெல்லாம் நம்ம வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு அதை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம தூக்கி போடுறோமோ அது எல்லாம் தான் நம்ம வந்து இந்த பயோஎன்சைமுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கீரை செய்கிறோம் அப்படின்னா அந்த கீரையில் வந்து நிறைய வேஸ்டேஜ் வரும், அப்போ அதெல்லாம் நம்ம குப்பையில் தானே போடுறோம். அந்த மெட்டீரியல்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி வச்சு இந்த பயோஎன்சைம் வந்து செய்யலாம். அதே மாதிரி காய்கறி கட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த லேடிஸ் ஃபிங்கர் கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த க்ரௌன் பார்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த இதை வந்து வெட்டிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் கூட நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த வேஸ்ட் பண்ணாமல் இந்த பயோஎன்சைமுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது 15 parts கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர், ஏதோ ஒரு ட்ரம்மோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டிலோ ஏதோ ஒன்று 15 கொள்ளளவு இருக்கக்கூடிய ஒரு கண்டெய்னர். அதில் 1 part நம்ம வந்து வெல்லம் போட போகிறோம், இல்லை கருப்பட்டியோ இல்லை வந்து ஏதாவது கரும்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இனிப்பு வந்து 1 pump நம்ம போட போகிறோம். 3 pump கிச்சன்லேருந்து இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், கிச்சன்லேருந்து இருக்கக்கூடிய வேஸ்ட்டு. ஓகே, 10 pump நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். மொத்தம் 15 parts அந்த கண்டெய்னரை பிரித்து 1 pump வெல்லம் போடணும், 3 pump கிச்சன்லேருந்து இருக்கக்கூடிய வேஸ்ட் போடணும், 10 pump தண்ணி ஊற்றணும், கொஞ்சம் கேப் இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? 15 portionல
நம்ம வந்து கொஞ்சம் கேப் விடணும். அந்த கேப் எதுக்காக அப்படின்னா, டெய்லி டெய்லி அந்த பாக்டீரியா வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக என்ன பண்ணும், சாப்பிட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணி கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். அந்த கேஸ் வந்து ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கேப் இருக்கணும். அதை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ முதல் 30 நாளைக்கு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகணுன்றதுக்காக. நம்ம அப்படியே டைட் ஏர்டைட் பண்ணி நம்ம அப்படியே ஓப்பனே பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அந்த கேஸ் வந்து ரொம்ப உள்ள ஃபார்ம் ஆகி வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தினம் தினம் அதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்பப்போ அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அடுத்த 60 நாளைக்கு நம்ம அப்படியே ஏர்டைட்டில் அப்படியே வச்சிடணும். ஸோ 90 நாள் ப்ராசஸ் இது. இந்த பயோஎன்சைம் பண்ணோம் அப்படின்னா 3 கிட்ட ஆகும். ஸோ 90 நாள் ப்ராசஸில் நம்ம இந்த பயோஎன்சைம் வந்து ப்ராப்பராக பண்ண முடியும். ஸோ இந்த ரேஷியோ வந்து மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பரான பயோஎன்சைம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பயோஎன்சைம் வந்து சரியாக வராது. ஸோ கண்டிப்பாக இந்த 1:3:10:15 அப்படின்ற இந்த ரேஷியோ வந்து கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். அதில் எந்த வித டவுட்ஸும் கிடையாது. சரி, இப்போ வந்து நான் வாயில் சொல்லும்போது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். 15 கொள்ளளவுனா என்ன, 10 கொள்ளளவுனா என்ன, 3 பங்குனா என்ன, 1 பங்குனா என்ன அப்படின்னு சொல்லும்போது பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நான் ரிட்டன் ஸோ எழுதி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து கவனமாக பாருங்கள். ஸோ ரேஷியோ 1:3:10:15. இந்த 15 அப்படிங்கிறது நான் சொல்ல அந்த கண்டெய்னருடைய கொள்ளளவு. இப்போ இதான் இந்த கண்டெய்னர்னு வச்சுக்கோங்க. இது இதில் 15 பார்ட்டாக நம்ம வந்து பிரிக்கணும். ஸோ இந்த 15 அப்படிங்கிறது இந்த கண்டெய்னருடைய கொள்ளளவு, புரியுதுங்களா? 10 அப்படிங்கிறது என்னன்னா வாட்டர், தண்ணீர். இந்த 3 அப்படிங்கிறது நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய வேஸ்ட், கழிவு. 1 என்ன அப்படின்னா வெள்ளம், ஜாகரி. ஸோ இதுதான், புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த 15 கொள்ளளவு அப்படின்றது ஏன் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு கப்பு யூஸ் பண்ணி தானே நம்ம ஊற்றுவோம். இப்போ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு கப்பு உங்ககிட்ட இருக்கணும். இப்போ இது வந்து 15 கொள்ளளவா இல்லை, இது என்ன லிட்டரு, என்ன பிடிக்கும், எதுவுமே நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு டப்பா நம்மக்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் எடுத்து ஊற்றுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு கப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த கப்பு. தண்ணி வந்து இந்த கப்புலேருந்து எடுத்து நம்ம வந்து ஊற்ற போகிறோம். இப்போது இது எவ்வளவு கொள்ளளவு இருக்குங்கிறத முதல்ல நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். இப்போ ஏதோ ஒரு கப்பு இருக்குது, ஏதோ ஒரு டப்பா இருக்குது. இப்போ இந்த கப்பில் தண்ணி ஃபில் பண்ணி ஊற்றுங்க. ஊற்றும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு கப்பு வந்து கரெக்டாக ஃபில் ஆகும். சப்போஸ் இப்போ இந்த கப்பில் வந்து 10 நீங்கள் ஊற்றுனா உங்களுடைய கண்டெய்னர் வந்து ஃபுல்லாக ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்த 10 தண்ணி வந்து இதில் ஊற்றும்போது உங்களுக்கு இந்த கண்டெய்னர் வந்து ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த 10 அப்படின்றத இந்த 15 கொள்ளளவுக்கு நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இந்த 10 அப்படின்றது 15 டிவைட் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? 15 டிவைட் பண்ணி உங்களுக்கு என்ன ஆன்சர் வருதோ அத்தனை அந்த கப்பில் நீங்கள் வந்து அவ்வளோதான் ஃபில் பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இதில் என்ன வரும் அப்படின்னா எவ்வளோ வரும், 5, 3, 15, 2, 10. ஸோ 0.66 அந்த சம்மந்தப்பட்டது வரும், கரெக்டா? ஆமாம். ஸோ 0.63 or 18? ஓகே. ஸோ 0.66 சம்மந்தப்பட்டது வரும். அப்போ எவ்வளோ வரும் நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு அரைக்கி கொஞ்சம் அதிகம். ஸோ ஒரு 3/4 இல்லாமல் அரையும் இல்லாமல் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3/4 ஃபில் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். எதுக்கு இந்த அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துருக்கிற இந்த கப்பில் இந்த அளவுக்கு ஃபில் பண்ணோம் அப்படின்னா, இந்த அளவுக்கு ஒரு தடவை நீங்கள் வெல்லம் போடணும். அப்போ இந்த அளவுக்கு அளந்து வெல்லம் போட்டுடணும். 3 நம்ம என்ன பண்ணோம், கிச்சன் வேஸ்ட்டு 3 இந்த மாதிரி ஃபில் பண்ணி 3. புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த டப்பா இருக்குது அப்படின்னா இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா வெள்ளம் இவ்வளோ தூரம் ஃபில் பண்ணி 1 டப்பாவில் போட்டுடணும். போட்டாச்சா? இப்போது 3 நம்ம என்ன பண்ணோம், கிச்சன் வேஸ்ட்டு. கிச்சன் வேஸ்ட்டை இப்போ நிறைய காய்கறி வேஸ்ட்லாம் நம்ம வந்து இருக்கோம் இல்லையா, கலெக்ட் பண்ணது. ஸோ 1, 2, 3. ஸோ 3 கப்பு இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், கழிவுகள் ஆட் பண்ண போகிறோம்.
இப்போது 10 வாட்டி தண்ணி. ஸோ 10 கப்பு தண்ணி என்ன பண்ணோம், ஊற்றணும். 10 கப்பு தண்ணி ஊற்றணும். இந்த 15ங்கிறது அதுதான், புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கேப் வரும். அந்த கேப் எதுக்காக அப்படின்னா, கேப் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அந்த கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ திரும்பவும் சொல்கிறேன், 1, 3, 10, 15 அப்படின்றத கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த 15 பங்கு அப்படின்றது மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். 15 லிட்ரு கேனன் வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து 10 லிட்ரு தண்ணி ஊற்றிடுவீங்க, ஓகேவா? ஸோ 3 லிட்ரோ இல்லை 3 கிலோவோ வந்து கிச்சன் வேஸ்ட்டை வந்து போட்டுருவீங்க, கரெக்டா? அப்புறம் 1 லிட்ரு வந்து பார்த்திங்கன்னா, 1 லிட்டர்னா 1 கிலோ அந்த மாதிரி. ஸோ வெள்ளம் வந்து போட்டுருவீங்க, கரெக்டுங்களா? ஆ, தெரியுதா? ஆ, ஓகே. ஸோ 15 லிட்டர் கொள்ளளவு அப்படின்னா, 10 லிட்ரு தண்ணி ஊற்றுருவீங்க, 3 கிலோ வேஸ்ட்டு போட்டிருவீங்க, 1 கிலோ வெள்ளம் போட்டிருவீங்க. இது சிம்பிளாக நமக்கு வந்து புரிஞ்சிடும். ஆனால் நமக்கு 15 லிட்ரு சம்மந்தப்பட்ட டப்பா வந்து நம்மகிட்ட இருக்காது. நம்மகிட்ட வந்து ஏதோ ஒரு அன்னோன் டப்பா தான் நம்மகிட்ட இருக்கும், ஓகேவா? அளவு தெரியாத ஏதோ ஒரு அன்னோன் டப்பாவில் நம்ம இதை கேல்குலேட் பண்ணி ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நம்ம சிம்பிளாக கேல்குலேட் பண்ணுறதுக்கு, நம்ம என்ன டப்பாவில் அளந்து ஊற்ற போகிறோமோ அந்த டப்பாவில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாக நம்ம இந்த பெரிய டப்பாவில் ஊற்றணும், தண்ணி ஊற்றணும். எவ்வளோ கப்பில் இது வந்து ஃபில் ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணணும். 10 கப்பு ஊற்றி ஃபில் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா. சப்போஸ் 8 கப்பு ஊற்றியே உங்களுக்கு டப்பா வந்து ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து டிவைட் பண்ணணும். இல்லை வந்து சப்போஸ் 9 கப்பில் உங்களுக்கு ஃபில் ஆச்சு அப்படின்னா 15ஆல் அகெயின் நம்ம வந்து 9 வந்து டிவைட் பண்ணணும். ஸோ இது கணக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி வரும், எவ்வளோ வரும், அதே கணக்கு தான் வருது. ஸோ இந்த அளவுக்குனா அப்போ கொஞ்சம் பாதியை விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும். ஸோ இதுதான் வந்து கணக்கு, ஓகேங்களா? இப்போ பாதியை விட கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக நீங்கள் அளந்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கணும். சப்போஸ் வந்து அதே 15 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஸோ 15 வந்துருச்சு அப்படின்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த கப்பு பொறுத்து. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்டெய்னரும் தெரியாது, எடுத்து ஊற்றக்கூடிய கப்போடைய சைஸும் தெரியாது அப்படிங்கும்போது இப்படி ஈஸியாக நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட், ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து பயோஎன்சைம் கேல்குலேட் பண்ணணும். இந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வந்து கலக்கி நம்ம வந்து கண்டெய்னரில் ஊற்றணும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து பயோஎன்சைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுக்காக தான் நான் வந்து எழுதியே காமிக்கிறேன். ஏன்னா வாயில் சொல்லும்போது சில பேருக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால தான் ரிட்டனில் நம்ம எழுதி காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுனால தான் எழுதி காமிச்சேன். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்துட்டு நீங்கள் டவுட்ஸ் கேளுங்க, அதையும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இதோடய யூசஸ் என்ன, இது எப்படிலாம் நான் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் அப்படின்றத அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். ஸோ தமிழ் போல் அனைவரும் அழகாய் இளமையோடு இருப்போம். ஸோ மீண்டும் வேறு ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.